ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குலாப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கேக் ரெசிபி. ஏன்னா நம்ம சேனலில் ரீசெண்டாக 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நான் வந்து 1 kg அளவுக்கு குலாப் ஜாமுன் கேக் வந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தேன். அதை தான் வீடியோ எடுத்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ வாங்க இந்த செலிப்ரேஷனுக்கு நான் பண்ண இந்த கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A to Z ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ல அளவில் சொல்லணும்னா 130 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஜல்லடையிலையோ இல்லை இது போல் ஒரு வடிகட்டிலையோ சேர்த்துட்டு மாவை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ஃப்ளப்பியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மாவை வந்து எப்பயுமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை ஜலிச்சாச்சு. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு பேக்கிங் பவுடர், இதுக்கு வந்து 1 teaspoon பேக்கிங் பவுடர் போதும். அதை மட்டும் இந்த வடிகட்டியில் சேர்த்து இதையுமே ஜலிச்சு வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது, பேக்கிங் பவுடர் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ இதையுமே ஜலிச்சாச்சு. அடுத்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சீனி. மெஷர்மெண்ட் அளவில் சொல்லணும்னா சீனியோட அளவு 130 கிராம், மைதா 130 கிராம், சீனியும் 130 கிராம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து 1 கிலோ கேக்குக்கு 3 முட்டை வந்து சரியாக இருக்கும். நான் வந்து 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை பீட் பண்ண அந்த வெள்ளைக்கருவோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பியூர் ஒயிட், அதாவது பால் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பால் கலரில் வந்து மாறி வரும். நல்ல ஸ்டிப்பான ஒரு க்ரீம் மாதிரி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருந்த சீனி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு மொத்தமாக வந்து சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். சீனி பவுடர் எல்லாத்தையுமே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த சுகரும் முட்டையோட வெள்ளைக்கறியும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தனியாக பிரித்து வச்சுருந்த முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வெனிலா எசன்ஸ் வந்து 1 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை பீட் பண்ணும்போதே நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேக்கில் அந்த முட்டையோட வாடை வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறீங்க, கேக்கில் முட்டை வாடை அடிக்குதுன்னு. ஸோ இது போல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். மஞ்சள் கருவையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5-7 நிமிஷத்துக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பொங்கி எலும்பி வந்திருக்கணும். அதே போல் பார்க்கறதுக்கு நல்லா இது போல் க்ரீமியாக, நல்லா ஒரு க்ரீம் மாதிரி, சாஃப்டான க்ரீம் மாதிரி இருக்கணும். இது போல் வந்ததுக்கப்புறமா இதில் 2 tablespoons பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். மாவு சீனி அளந்து எடுத்த அதே கப்பில் 1/4 கப் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதிக நேரம் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த மைதா மாவு பேக்கிங் பவுடர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் ரொம்ப சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால் சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் மாவை 1 மொத்தமாகவும் சேர்த்துடாதீங்க. 2 டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா க்ரீம் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 8 inch பேக்கிங் டின் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி இதில் பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமாக ஆயிலும் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்.
இதில் இந்த கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ரெண்டு டைம் தட்டிக்கோங்க, ரெண்டு டைம் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணலாம். ஓவனில் வச்சு பேக் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஓடிஜி ஓவனில் தான் பண்ணுறேன். ஓவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு ஒரு 30-40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த கேக் ரெசிப்பியை குக்கரில் கூட பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே குக்கரில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஓவனில் வச்சு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன். கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஆற விட்டுட்டேன். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் பேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து ரெடியாகிருக்கு. இப்போது இந்த மேலே இருக்கிற அந்த பார்ட் மட்டும் நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் எனிவனாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறோம். இப்போ இதை 3 லேயர்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 ஈக்குவல் லேயர்ஸாக வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் 2 லேயராக கூட கட் பண்ணி போடலாம், இல்லை 3 லேயராக வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 லேயராக தான் அந்த கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். லேயர்ஸ் கட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கேக் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இப்போது கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் அப்ளை பண்ண க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணாலே க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிடும். இது வந்து நான் டெரி விப்பிங் க்ரீம்னு பேக்கிங் சப்ளைஸ்லாம் விற்கிற அந்த கடையில் கிடைக்கும். இதில் நம்ம சுகர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே இதில் இனிப்பு சுகர்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்தாலே போதும், க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ இதில் நான் லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எல்லோ ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம குலாப் ஜாமுன் கேக்குன்றதுனால இந்த கேக்குக்கு தேவையான குலாப் ஜாமுனும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அந்த குலாப் ஜாமுன் சிரப், அதையே வந்து நான் கேக்கில் வந்துட்டு ஈரம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு இது போல் நைஃப் ஸ்பாட்சுலா தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த கேக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டுக்காக நம்ம சுகர் சிரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஜீரா சிரப் இருக்கு இல்லையா குலாப் ஜாமுனில் இருக்கிற அந்த வாட்டர், அதை தான் யூஸ் பண்ணுறேன். கேக் நல்லா ஈரம் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே க்ரீம் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், ஜஸ்ட் 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணால் போதும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த குலாப் ஜாமுன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குலாப் ஜாமுன்ஸ் வந்துட்டு ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் சுகர் சிரப், அப்புறம் க்ரீம், அப்புறம் வந்து குலாப் ஜாமுன், இதே போல் நம்ம 3 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 3 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு சைட்ஸில் வந்து இது போல் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைஃப் வச்சு ஈவன் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ லைன்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த நைஃப் ஸ்பேட்சுலா இருக்குல்ல, இதை வச்சு இதை ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு போர்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம விருப்பப்படுற டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இது போல் ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டுட்டு நடுநடுவில் குலாப் ஜாமுன் வச்சு இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்தது ஒரு டிசைன், பட் ஆனால் எனக்கு வந்தது ஒரு டிசைன். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து பண்ணிட்டேன்.
இப்போது கேக்கோட டெக்கரேஷன் வந்து நான் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் பிஸ்தா வந்து தூவிக்கலாம். அதே போல் காஞ்ச ரோஜாப்பூ இதழ்கள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே சாக்லேட் கனாச் வச்சு நேம் வந்து எழுதிக்கலாம். இந்த கேக்கில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க் பண்ணுற மாதிரி நான் வந்து எழுதலாம் அப்படின்னு எழுதினேன். பட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பிடுச்சு, பட் பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், குலாப் ஜாமுன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1300 இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம கேக்கை வந்து கட் பண்ணுற டைம் வந்துருச்சு. கேக்கை வந்து கட் பண்ணலாம். பாருங்கள் இதோட கேக் எந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு. லேயர்ஸும் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.